கால்மார்க்ஸை விமர்சித்து பேசிய ஆளுநர் ஆர் என் ரவிக்கு கோவையில் கருப்பு கொடி காட்ட முயன்ற மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் கைது செய்யப்பட்டனர் இந்தியா தொடர்பான கால்மார்க்ஸின் சிந்தனையை தமிழ்நாடு ஆளுநர் ஆர் என் ரவி விமர்சித்து பேசியது சர்ச்சையை ஏற்படுத்தியது இதனை கண்டித்து அவர் தமிழ்நாட்டில் எங்கு சென்றாலும் கருப்பு கொடி காட்டப்படும் என மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அறிவித்திருந்தது இந்த நிலையில் உதகையில் பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்றுவிட்டு சென்னை திரும்புவதற்காக கோவை விமான நிலையத்திற்கு ஆளுநர் சென்றார் அப்போது விமான நிலையம் அருகே சிட்ரா பகுதியில் கருப்பு கொடியுடன் திரண்ட மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினரை போலீசார் தடுத்து நிறுத்தியதால் இருதரப்புக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது இதையடுத்து போலீசார் கைது நடவடிக்கை தொடங்கினர் போராட்டத்தில் ஈடுபட்ட ஐம்பதுக்கும் மேற்பட்டோரை போலீசார் கைது செய்தனர் ஆளுநரின் வருகையால் சிட்ரா பகுதியிலிருந்து விமான நிலையம் செல்லும் சாலையில் ஏராளமான போலீசார் பாதுகாப்பு பணிக்காக குவிக்கப்பட்டிருந்தனர்